ஹாய் ப்ரோ. ஹாய். மூட்டு வேலை போ. காஃபி மிஷின் வர்க் ஆகல இல்ல ப்ரோ. அதான். அது ஏன்டா என்ட சொல்ல? இல்ல ப்ரோ, ஆள் வரனாங்க, அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. கிறுக்கு ஒரு நாள். டேய், அது என்னன்னு பாக்குறேன். இந்த கஸ்டமர் அனுப்பிச்சு விட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வா, கிளம்பலாம். போய் என்னன்னு கேளுற. சரி சரி, ஓகே. இன்னைக்கும் லேட்டு தானா? ஹாய் மேம், ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுறீங்களா? ஒரு காஃபி போறியா? மில்க் பாயில் ஆகிட்டு இருக்கு ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. தப்பு தான், ஏன் தப்பு தான். ஹாய், ஏதாவது சாப்பிட்றீங்களா? சாரி, நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது நான் உட்காரீங்களா? ப்ளீஸ். ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. என்கிட்ட நீங்கள் சொல்கிறதுனா சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் எந்திரிச்சு போடான்னு சொன்னால் கூட நான் வைக்கமே இல்லாமல் போயிடுவேன். எந்திரிச்சு போட சொல்ல போகிறீங்களா? போயிட்டா? ஓகே. ஐ ஹேட் அ பிரேக்அப். உங்களை மாதிரி பொண்ணை யாருங்க பிரேக்அப் பண்ணது? அது என்ன மாதிரி பொண்ணு?
இல்ல இல்ல அப்ப எந்த மாதிரி போனால பிரேக் அப் பண்ணலாம்? இல்ல சாரி, நான் அதுக்கு சொல்ல, எதுக்கு பிரேக் அப் பண்ணீங்க? அதே எங்க பேசிட்டு நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. ஏங்க, யாருமே இல்லாத டீ கடைக்கு யாருக்குங்க டீ ஆத்த போறேன்? நீங்க சொல்லுங்க. இல்ல அது வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. தெரிஞ்சவங்க கிட்ட சொல்றதுதான் பிரச்சனை. நான் யாரோ தானே, என்கிட்ட நீங்க ஃப்ரீயா சொல்லுங்க. இப்போலாம் நான் என்ன பேசினாலும் சண்டை வருது. நான் அவனை என்ன சொன்னாலும் அவனை கண்ட்ரோல் பண்றேன்னு ஃபீல் பண்றான். அப்படி என்ன கேப்பீங்க? ஏண்டா, எந்த பொண்ணு இன்ஸ்டால போட்டோ போட்டாலும் நீ லைக் போட்டுருவியா? ஃப்ரெண்ட்ஸோடவா இருக்க, கூட யாரெல்லாம் இருக்காங்க? நீயும் சஞ்சனாவும் பிரேக்அப் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. நீ ஏன் என்ன அவளை ஃபாலோ பண்ற? முதல்ல அவளை அன்ஃபாலோ பண்ணு. ஷார்ட்ஸ் போட்டு தான் ஜாகிங் போவியா? இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா அது பேரு ஷார்ட்ஸ் இல்லை, தெரியுமா? முதல்ல அந்த அஜய் கூட சுத்துறதை நிறுத்து. அவனை விட்டு உனக்கு வர ஃப்ரெண்டே இல்லையா? காலையில 3 வாட்டி ஃபோன் பண்ண, எடுக்கல. ஆனா அதுக்குள்ள 300 ரீல்ஸ் பார்த்திருப்ப, அதுல 30 ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். விளையாடு, விளையாடு, நல்ல கேம் விளையாடு. அது போர் அடிச்சதுன்னா என் வாழ்க்கையில விளையாடு. இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? போதுங்க, இதுக்கே நீங்க என்ன ரொம்ப ஜட்ஜ் பண்ணிருப்பீங்க. சச்சா, அப்படிலாம் இல்லைங்க, நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம். இப்பெல்லாம் பசங்களை தாங்க புரிஞ்சிக்கவே முடியல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 2 ட்ரெஸ் காமிப்பேன். இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, அவன் ஒன்று சூஸ் பண்ணுவான், அதை தான் போட்டுட்டு வரணும்னு சொல்லுவான். அங்கே தான் சண்டையே வரும். இல்லை, எனக்கு புரியல. அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட கேட்குறீங்க? உங்கள் ஒப்பீனியன் தான் கேட்டேன், டெசிஷன் இல்லை. ரைட். ஆ, அப்புறம் எங்க எங்க நீங்கள் விட்டா எல்லா சண்டையும் சொல்லுங்க போல இருக்க. எதுக்கு பிரேக்கப் பண்ணீங்க அது மட்டும் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய சண்டை வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அவன் என்னை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள், எனக்கு தெரியும், யூ ஸ்டில் இன் டச் வித் சஞ்சனா, மை இன்ஸ்டிங்க்ட் வாஸ் ரைட், யூ ஸ்டில் ஹேவ் ஃபீலிங்ஸ் ஃபார் ஹர். உனக்கு அவ தான் பிடிக்கும்னா அவ கூட போயிருக்க வேண்டியதானே? எதுக்கு என் டைம் வேஸ்ட் பண்ற? நான் லூஸ் தான். ஐ ட்ரஸ்டட் யூ. என்னால முடியல, ஜஸ்ட் டோன்ட் டாக் டு மீ. அது அவங்க அம்மா அவனுக்கு லாஸ்டா வாங்கி கொடுத்த செடி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் என் கூட பேசுறதே இல்லை. சத்தியமா நான் அதை வேணும்னு உடைக்கல, தெரியாம தான் உடைச்சேன். அது அவர்கிட்ட சொன்னீங்களா? நான் என்ன சொன்னாலும் அதை கேட்குற நிலைமையில் அவன் இல்லை. ஸோ உங்கள் கதைப்படி அவங்க அம்மா வாங்கி கொடுத்த செடியை உடைச்சதுனால அவர் உங்ககிட்ட பேசுறதில்ல, அண்ட் பிரேக்அப் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ஒரு பையனை பார்த்து அவன் இப்படிலாம் இருக்கான்னு இம்ப்ரெஸ் ஆகி தான் அவனை லவ் பண்ணுறீங்க. லவ் பண்ணதுக்கப்புறமா அவன் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அவகிட்ட பேசக்கூடாது, அப்படியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அவன் என்ன பண்ணுவான்? பாவம் இல்லை. நீங்கள் சினிமாலாம் பார்ப்பீங்கல்ல, சினிமாவில் இதெல்லாம் ஒரு பையன் பண்ணால் டாக்ஸிக், அதே ஒரு பொண்ணு பண்ணால் க்யூட். இதனாலேயே நிறையா பொண்ணுங்க அவங்க பண்ணுறதெல்லாம் தப்புன்னு தெரியாமல் பொசஷன் ஹவுஸ்லாம் க்யூட்னு நினச்சிட்ருக்காங்க. அப்ப நான் டாக்ஸிக்னு சொல்றீங்களா? நீங்க டாக்ஸிக் இல்ல, நீங்க பண்ற விஷயங்கள் தான் டாக்ஸிக்னு சொல்றேன். உங்களை ஹர்ட் பண்ண நினைக்காதீங்க. பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ ஒருத்தர் சந்தேகப்படுறாங்களோ அப்பவே காதல் போயிடும். அதுக்கப்புறம் இப்படி கஃபேல உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதான். ஆமா, காதல் காணாம தான் போச்சு, பட் அவன் சந்தோஷமா தான் இருக்கான். நான் நினைக்கிறேன் நான் இல்லாமல் அவன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு. பார்த்தீங்களா, இப்போ கூட அவர் என்ன பண்ணணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க. யூஆர் ரைட், நான் அவனை கண்ட்ரோல் தான் பண்ணியிருக்கேன். நான் சாரி சொன்னாலும் அவன் ஒத்துப்பான்னு தோணலை. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். மீரா, ஒரு வாரம் ஃபோன் எடுக்கலன்னா நீ பிரேக்அப் நினைச்சிப்பியா? என்ன சொல்ற? உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன்னு சொல்றேன். ஓகேவா?
சாரி, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. இட்ஸ் ஓகே. நீ என்னை ட்ரஸ்ட் பண்ணனா எனக்கும் ஹர்ட் ஆகும்ல. புரியுது. ஐ எம் ரியலி சாரி. நான் அதை தெரியாமல் தான் உடைச்சேன். இட்ஸ் ஓகே. நீ இவ்வளோ ஃபீல் பண்ணி கேட்குறதுனால அவன் கிட்ட ஒன்று சொல்கிறேன். ம், சொல். அந்த செடி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்ததில்ல. அப்புறம் சஞ்சனா வாட்? ம்.